நாட்டில் பல்வேறு துறைகளிலும் சீரற்ற வளர்ச்சி காணப்பட்ட நிலையிலும் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக மீட்சி அடைந்து வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியத்தின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதாரம் வேகமாகவும் வலுவாகவும் வளர்ச்சி கண்டு வருகிறது என்று கூறினார். என்றாலும் பணவீக்க சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் நிதிக் கொள்கையில் இணக்கமான நிலையில் இருக்க ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தில்லியில் 18 மாதங்களுக்கு பின்னர் இன்று அந்த கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறுகிறது. தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் காங்கிரஸ் உட்கட்சி தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பிற்கு முதலாம் பருவ தேர்வுக்கான அட்டவணை நாளை மறுநாள் வெளியாக உள்ளது. கொரோனா தொற்று பரவலால் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் 2 பிரித்து நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதற்கட்ட தேர்வு வரும் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் 2 தேர்வு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் நடத்தப்படும் எனவும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட தேர்வு அட்டவணை வெளியிடப்படவுள்ளது. ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை சபரிமலை மேல்சாந்தி தேர்வு செய்யப்படுவார் என திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் நாளை முதல் வரும் 21 வரை தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தின் மண்டோகர் என்ற இடத்திலிருந்து 30 மேற்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு ஜான்சி அருகே உள்ள எராஜ் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த போது சாலையோர பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கால்நடை மீது மோதாமல் தவிர்க்க வாகனத்தை திடீரென நிறுத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ள வெளிநாட்டினர் அடுத்த மாதம் 8 முதல் அமெரிக்கா வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு மக்கள் வர தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் 20 வெளியிடப்பட்ட அந்நாட்டு அரசின் புதிய பயணக் கொள்கையின்படி உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் நவம்பர் 8 முதல் அமெரிக்கா வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.